எனக்கு இது எனக்கு இது முதல் கூட்டம் முதல் கூட்டம் தமிழில் பேசுறது முதல் கூட்டம். தமிழர்களின் போர்க்கலை தமிழர்களுக்கு மாற்றிட்டாங்க சொல்லி நான் தமிழ்நாட்டை விட்டு வேற வேற இடத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா நான் எம்சிஏ எம்ஏ எம்காம் படித்தேன். எம்ஏ படிச்சுட்டு ஒரு இந்தியன் மாஸ்டர் டாக்டர்ன்றக்கூடிய கலரி குத்துவரிசை அடிமுறை சிலம்பம் அதெல்லாம் படிச்சுட்டு இதோட முதல்ல நான் வந்து ஷவுலின் குங்ஃபுன்னு ஒன்று படித்தேன். படிச்சுட்டு இதோட தோக்கம் எங்கே இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. சரி இதோட தாய்கலை என்னன்னு பார்த்தா தெக்கன் கலரின்னு சொன்னாங்க. சரி கதறி படிக்கலாம்னு கதறி படித்தேன். கதறி படிச்சுட்டு திருப்பம் குத்துவரிசை படிக்க வேண்டியதாகிடுச்சு. திருப்பம் சிலம்பம் சிலம்பம் படிச்சுட்டு இத்தனை இவ்வளோதான் இந்த கலைகளோட இது வந்து சரி பார்க்கும்போது கரகாட்டம் ஒயிலாட்டம் இது எல்லாமே இதோட தாக்கமாக இருக்கு. தமிழ் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் இதாகும். பண்டைய தமிழர்களின் போர்க்கலை இந்த பண்டைய தமிழர்களின் நான் எப்படி பாக்குறேன்னா என்னோட வியூ பாயிண்ட் என்னன்னா தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டுல மட்டுமே இல்லை எல்லா இடத்துலயும் இருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தவிர்த்து பிச்ச எல்லா இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழர்களா தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வனக்கோன்னு சொல்ற வனக்கோன்ற இடம் இது இந்த பரவல எல்லா இடமும் தமிழரோட தாக்கமாக தான் இருக்கு. வனக்கோன்ற இது இது வந்து பார்த்தீங்கன்னா வனக்கோன்றது எல்லாரும் வெல்கம் பண்ணுற ஒரு குறியீடாக தான் பார்க்குறீங்க. இதில் வந்து மிகப்பெரிய அறிவியல் சார்ந்த ஒரு குறியீடு இருக்கு. பார்த்தீங்கன்னா வனக்கோன்றது வந்து இன்னொருத்தருக்கு நான் என்ன எப்படி சொல்றதுன்னா பெரியவங்களை வணங்குறதுன்னா வேற மாதிரி வணங்குவாங்க, ஆசானை வணங்குறதுனா வேற மாதிரி வணங்குவாங்க, தெய்வத்தை வணங்குறதுனா வேற மாதிரி வணங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்யாங் தியரியோட பேஸ். இப்போ இன்யாங் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட அந்த மீன் சின்னம்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டு மீன் வராது சின்னமாக தான் இருக்கு. அதில் ஒரு இன்யாங் ஃபைன் தியரி இன்னொன்று இருக்கு. அதே மாதிரி நிறைய தியரி இது பின்னாடி இந்த வணக்கத்துக்கு பின்னாடி இருக்கு. இப்போ பண்டைய தமிழர்களின் போர்க்கலை போர்க்கலை பற்றி பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழர்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க? தமிழர்கள்னா இப்போ வந்து மொழி மட்டும் தமிழர்கள்னா வெறும் மொழி மட்டும் நினைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டமாக இருக்கும். தமிழர்கள்னா வெறும் மொழி மட்டுமே இல்லை, கலை கலாச்சாரம் இலக்கியம் எனக்கு இலக்கியத்தில் அவ்வளோ இது இல்லை போட்டு இல்லை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்புறமா வந்து அந்த விளையாட்டுன்றக்கூடிய எல்லா விளையாட்டுலையும் தமிழர்களுடைய நுட்பம் அடங்கியிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லா ஆட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள்ன்றாங்க வீரர்கள் என்ற ஒரு குறியீடு இருக்கிறதுனால அந்த ப்ரூஃப் தமிழர்கள்னால இப்போ ஒரு போர் பரவு சார்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் போர் மரபு சார்ந்தவங்கன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொழியிலிருந்து இவங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்பது மொழி தெரியும். அந்த ஒன்பது மொழியில் ஆயுதம் எழுத்துன்னு ஒரு எழுத்து இருக்குன்னா அது தமிழில் மட்டும்தான். வேறு எந்த மொழியிலும் ஆயுதம் எழுத்துன்னு ஒரு எழுத்து இல்லை இல்லவே இல்லை. நான் ஒன்பது மொழியில் படிச்சுன்னு சொல்கிறேன். அதனால நான் பெங்களூர்ல பிறந்து வந்தேன். அதனால எனக்கு தமிழோட தாக்கம் கொஞ்சம் கம்மி தான். நான் வந்து இந்த கலையை கத்துக்கிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்து கேரளா ஆந்திரா ஒரிசா அப்படி இல்லை எல்லா இடத்துக்கும் போய் படித்தேன். அந்த மொழியும் படிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஓ இது பண்டைய தமிழர்களின் பொருட்கள் இந்த வார்த்தையில இது ஒரு ப்ராப்ளம்ல ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது கண் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாழோடு முன் தோன்றி கொஞ்சம் கேமரா வாங்க
ஓகே அப்படியே அங்கே போகணும். இதுல பாத்தீங்கன்னா வானொலி முன்தோன்றிய குடியிருந்தது. அர்த்தம் பாத்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் தெரிஞ்சிருந்தாங்க. இப்ப என்னோட பார்வை இதுல எப்படி இருக்குன்னா, இப்ப வந்து உலகத்தோடு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கல், அப்புறமா மண்ணா இருக்குன்னு சொல்றாங்க. இது வர்றதுக்கு முன்னாடி இந்த தமிழ் குடி வந்துச்சுன்னா இல்ல வேற இடத்துல அந்த சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து போர்க்கலையில மிக சிறந்தவங்களா இருந்திருக்காங்க தமிழர்கள். தமிழர்கள்னா இப்ப பாக்குற தமிழர்கள் குமரி கண்டம் எம்முடைய எதுனா நீங்க எடுத்துக்கலாம், அந்த இடத்துல கூட இருக்கு நேரம். இப்போ தமிழர்களின் போர்க்கலை தமிழ் அது போர்னா எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நாலு டிவிஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சாரியட் ரத புஜ ரத கஜ துர பதாதிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ சாரியட் எலிஃபண்ட் கேவலரி அப்புறமா காலாட் படையிடுவாங்க. அந்த நாலு படையை சேர்த்து தான் படையோட இது பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரதம்னு பார்த்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட் ஸ்லைடு, இது இருந்தாலும் நான் ரதத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த போர் மரபு போரோட ஒரு எவிடென்ஷியல் இருந்தால் நம்மளோட வாழ்க்கை முறை. இப்போ பார்த்தீங்கன்னா ரதம்னு பார்த்தீங்கன்னா, ரதம் தான் இப்போ வந்து போரில் வந்து முக்கியமான ஒரு இது, ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ், அந்த அதை தொடர்ந்து ஜெயிச்ச மாதிரி ஒரு போரில் வந்து ஒரு இந்த தமிழர்கள் போர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமர்னு சொல்லுவாங்க, போர்னு சொல்ல மாட்டாங்க சமர்னு சொல்லுவாங்க. சமர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்த ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் சண்டை போடுவாங்க, இல்லைன்னா சண்டை போட மாட்டாங்க. இவங்களோட போர் முறையே அப்படிதான் இருந்திருக்கு. இப்போ ஈக்குவல் ஆனவங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ்ல ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா இல்லை, பலத்தில் ஈக்குவலா ரெண்டும் பாவம், ஏஜ் பலம். இப்போ வந்து என்னோட பெரிய ஆள் இருக்காங்க அவங்ககிட்ட சண்டை பண்ணால் போடக்கூடாதுன்னு. அதே மாதிரி அட்டு வெட்டு உந்த இல்லை அடி உந்தர்கிட்ட சண்டை பண்ணணும் போடக்கூடாதுன்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த சமர் ஈக்குவலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல சண்டை போடணும்ன்ற ஒரு மரபு இருந்திருக்கு இந்த தமிழர்கிட்ட. இப்போ இந்த ரதத்தோட இப்போ போரில் நடுகிற ரதம் இருக்குங்களா, அதில் வந்து இப்போ வாழ்வியல் முறையில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பகரம் பார்த்தீங்கன்னா சிம்லர் ரதம் மாதிரியே இருக்கும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. வேணுங்களா போகிறோம் நம்ம வாழ்வியல் முறை எல்லாமே ஈக்குவல் பாருங்கன்னா, ரதம் தான் முக்கியமான கோயில். அதே மாதிரி கர்ப்பகிரகம் பார்த்தீங்கன்னா ரதம் மாதிரியே இருக்கும். ஒரு சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா அது வீடு கொள்கை இருக்கும், அந்த சக்கரவாதம் இருக்கும், அந்த ரதமும் இருக்கும். அது உள்ள கர்ப்பகிரகத்தில் மெயின் இது பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி அந்த கோயிலோட மெயின் சாமி இருக்கும். செக் பண்ணி பாருங்க, இது வந்து எக்ஸாக்ட் சிமிலாரிட்டி ஆஃப் வார் தான், வாரோட சிமிலாரிட்டி தான் இந்த பண்டைய தமிழர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலோட முறையும் இந்த வாரோட முறையும் ஒரே மாதிரி இருக்கும், எக்ஸாக்ட்லி சிமிலர். இப்போ பார்த்தீங்கன்னா காலாட்படை கூட சொல்லக்கூடிய அந்த பவுண்டரி வால் கூட காலாட்படை மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலாட்படை நிறைய காலாட்படை இருக்கு, வில்லு அம்பு வால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர காலாட்படை இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோயிலில் இது வால் கூட இப்போ வந்து கோயில் கூட வார்க்கு சிமிலாரிட்டி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க. இப்போ வந்து ஏனப்படைவாங்க, ஏனப்படை ஏனப்படைன்னா இப்போ வந்து இதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, 1725 யுவான் ஷாங்கிற ஒரு முன்னாடி வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சாங்சு குவான்ங்கிற ஒரு சைனீஸ் இவர் வந்து நம்ம ராஜேந்திர சோழன் நாட்டு டைம்ல வந்துட்டு இந்த தமிழர்களின் போரை பார்த்துருக்காரு. இப்போ சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் அவரோட சண்டை, அது வந்து 60,000 ஏன வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்பதான் பார்த்துக்கணும் இந்த பூமியோட இந்த மக்களோட திறமை என்னான்ட்டு. இப்போ வந்து யூரோப் யானையை வந்து வச்சு போர் பண்றதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். வாரம் வந்து உலகத்திலேயே வந்து இப்போ யானையை வச்சு ஃபைட் பண்ண ஒரு சிஸ்டம் இருந்ததுன்னா இந்த தமிழர்கள் இது
ரொம்ப பழையனான சிஸ்டம். இது வந்து நிறைய இந்த ஏனை யூஸ் பண்ண சிஸ்டம்ல இருக்கிற எல்லாரும் வந்து இந்த தமிழோட தாக்கமாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏனை வந்து விலங்குகள் மேமல்ஸ்னா மேமல்ஸ்லேயே லார்ஜஸ்ட் பிரெயின் இருக்கிற அனிமல் வந்து எலிஃபண்ட் தான் மேமல். இது தண்ணியில் பார்த்தீங்கன்னா வேலி, அது பார்த்தீங்கன்னா 5 kg இருக்கும். 5 kg யானையோட மூளை, அந்த 5 kg இருக்கிற அது வந்து ரொம்ப கன்னிங்கான ரொம்ப மூளையோட பிராணி. அது அதையே வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி இவங்க வந்து போர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இவங்களோட திறமையை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து போர் விட்டுட்டு இவங்களோட அந்த ஸ்கில்னு சொல்லக்கூடிய அந்த திறமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது வந்து எல்லாருமே ஜெனடிக்லி இன்வால்வ் ஆகிருக்கு. இருந்தாலுமே வந்து இவங்களுடைய அந்த மெய்யல் அறிவை பாரு, கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இவ்வளோ பெரிய பிரெயின் இருக்கிற ஒரு மேமில் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி இவங்க சொல்கிற மாதிரி பண்ணு. இப்போ போர் யானைன்றது வந்து நார்மல் யானைக்குன்னா இது ரொம்ப உக்ரமாக இருக்கும். ஒரு யானை வந்து 30,000 சோல்ஜர்ஸ் கீப்பர், அதை வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போவார். பார்த்தீங்கன்னா அதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யானைப்படை இருக்கிறீங்களா, யானைப்படையில் இருக்கிற அந்த யானைக்கு 4 பக்கமாக ஒரு யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 4 பேர் வருவாங்க. அவங்க இப்போ வந்து ராஜேந்திர சோழன் வந்து கம்போடியா இந்தோனேஷியா தாய்லாந்து அந்த மாதிரி போய் காங்கர் பண்ணும்போது அங்கே விட்டுட்டு வந்த கலை தான் மோதாயின்ற கலை. மோதாயின்ற கலை வந்து பெரிய முட்டி, இந்த முட்டி இந்த முட்டி இந்த 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 இப்போ இந்த காலோட வைத்து அதையும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலை அந்த யானைப்படையில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து யானைப்படையிலே என்னென்ன கருவி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எரியிற இது அம்பு, அப்புறமா இது ஈட்டி அம்பு, அப்புறமா வாள்களை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் த்ரோயிங் வெப்பன்ன்றக்கூடியது நிஞ்சாஸ் யூஸ் பண்ணக்கூடியது த்ரோயிங் வெப்பனால் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் கனிமர லைப்ரரி இது மியூசியம் போயிருந்தோம். அங்கே வந்து நீங்கள் எல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்க்கருவியில் வந்து நான் வந்து மியூசியம் ஒரு 4 ஸ்டேட் மியூசியம் பார்த்துருக்கேன். இதில் இருக்கிற வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு போர்க்கருவிகள்லாம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த போர்க்கருவி வந்து நான் ஒரு ரொம்ப ரேரஸ்ட்ன்ற சொல்லக்கூடிய அந்த புலிகைன்ற புலி அந்த அந்த வெப்பனை பார்த்துருக்கேன். புலி ஆட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு யாரை யூஸ் பண்ணுறீங்க அதில் ஒரு வெப்பன் இருக்கும், அதாவது டைகர் கிளாக்னு சொல்லுவாங்க. அந்த டைகர் கிளாக்கிற வெப்பன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா முழு கைக்குள்ளே இருக்கும். அந்த டைகர் கிளாவுக்காக வந்து சிவாஜி வந்து அன்வரை சாவடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து இங்கிருந்து தான் இந்த வெப்பனை எடுத்துகிட்டு போயிருக்காரு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரி வந்து தமிழகமாக தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர் கிளாவுன்றது வந்து புலியாட்டத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு கருவி. புலியாட்டம் பார்த்தீங்கன்னா அட்டாக் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்படி பண்ணுறது வந்து ஒரு ஜாயிண்ட் பிரேக்கிங் சிஸ்டம்னுவாங்க. கை இப்போ வந்து ரிஸ்ட் பிரேக்கிங், எல்போ பிரேக்கிங், ஷோல்டர் பிரேக்கிங், ஷோல்டர்ஸ் அந்த ஜாயிண்ட்டெல்லாம் எல்லா ஜாயிண்ட்டும் ஒடிக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு மாஸ்டர் ஆட்டம். அது வந்து எல்லாரும் புலியாட்டம்ன்றது ஒரு ஆட்டமாக தான் பார்க்குறாங்க. அதில் வந்து போர்லேருந்து ஒரு அந்த லீஜர் டைம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த போர் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற டைமில் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு பார்த்தீங்கன்னா. அதுலேயும் வந்து இவங்க வந்து போர் அந்த போரோட தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கணும்ன்றதுக்காகவே பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெஸ்ட் டைமில் இல்லை இவங்களுடைய விளையாட்டமும் பார்த்தீங்கன்னா போர் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ஸுக்கு செஸ்ஸுன்றாங்க இல்லைங்களா, செஸ்ஸோட ஸ்டார்டிங் இதே இங்கே தான் இருக்குது. செஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரோட ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். யானை இருக்கும், குதிரை இருக்கும், அம்மா ரதம் இருக்கும், மந்திரி இருக்கும், ராஜா இருக்கும். பார்த்தீங்கன்னா இதோட ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியோட பேஸ் பண்ணி தான் அந்த செஸ்ன்ற கூட ஆட்டமும் இருக்கும். பாருங்க இது வந்து மாமல்லபுரம் அந்த அர்ஜுனர் இருப்பாங்க கல்லு அர்ஜுன தபசுன்ற ஒரு நல்லது அதில் யானைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஏன்னா இந்த தமிழர்கள் வந்து யானை இப்போ வந்து யானை போர்ல யூஸ்
போர்ல எந்த பொருளெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அதை தெய்வமா வணங்குவாங்க. வாழை வந்து எல்லா சாமி கையிலும் கொடுத்துருப்பாங்க, ஈட்டியை எல்லா சாமி கையிலும் கொடுப்பாங்க, வில்ல எல்லா சாமி கையிலும் கொடுத்துருப்பாங்க. யானையை ரொம்ப முக்கியமா கும்பிடுவாங்க. கணபதி விநாயகராக வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சாமியை கூட இவங்க போர்ல இருந்தா எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சாமியில ஒரு சாமியை வந்து இவங்களுக்கு வந்து முன்னோர்கள் தான். இந்த தமிழர்களுக்கு வந்து சாமி வந்து இப்ப என்னோட தாத்தா தான் எனக்கு சாமி அப்படின்ற வந்து ஊர் சாமி வந்து ஊருக்காக யாரு இருந்தாங்களோ நடுக்கல் என்றக்கூடிய ஹீரோ ஸ்டோன் என்றக்கூடிய அந்த இதுல இருந்து வர கும்பிடுற ஆளுங்க தான். வேறவங்க சொல்ற மாதிரி சாமியை வந்து மூட நம்பிக்கையா யாரோ வந்து பிலாசபியா சொல்றதை நம்பக்கூடியவங்க இல்லை. நம்மளுக்காக நம்ம தலைமுறையிலேயே வந்த ஒரு பாட்டுகளுக்கு வந்து அப்படி இருக்கிறவங்க தான் கும்பிட்டு பழகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட நான் மாஸ்டர் படிக்கும் போது நான் பரமக்கலை அப்படி கொஞ்சம் படிக்க போகும். ஒருத்தர் வந்து சித்தர் வாசியோகம் அந்த மாதிரி படிக்க வேண்டிய இதாக ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு, இவனுக்கு வந்து அந்த போர்க்குணம் ரொம்ப நிறைய இருக்கு. நான் வந்து எங்கத்துல இருந்து வரேன்னா பெங்களூர்ல இருந்து தான் வரேன் அப்படின்னா, அவர் வந்து வெள்ளியங்கிரியில இருந்தார். அவர் பேர் நட்ராஜ் சாமின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வந்தனார் அவங்க அவர் கூட வாசி அப்பா வர்மக்கலையோட நுட்பத்தை கத்துக்கலான்னு போனேன். அவர் வந்து உன்னோட ஜெனட்டிக்லி நீ வந்து போர் மரம சார்ந்தவர் இல்லை இல்லை. எனக்கா எங்கள் அப்பா வந்து பஞ்சத்துக்காக பெங்களூர் போய் அங்கே போனீங்க போனோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போடுச்சு இது வேலைக்காக அங்கே போய் பண்ணுவேன். எனக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாவில் யாருமே அப்படி இல்லை. நீ கண்டிப்பாக போய் பாரு இருக்கும்னு போகும்போது சொல்லும் போது நான் போய் என்னோடய தாத்தா ஊர் போய் என்னுடைய பூர்வீகமான ஊர் இருக்கா செஞ்சி மாவட்ட வரும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி தாலுக்கா கண்ணன கிராமம் அந்த ஊருக்கு போய் எங்களோட குடும்ப பேருன்றது கற்றார் குடும்பம் பண்ணுவோம். கற்றாரு மாறி போயிட்டு இருக்கு, அது கற்றார் குடும்பம். நான் போய் செக் பண்ணும்போது 15 தலைமுறை பேர் என்னால் எடுக்க முடிச்சு 15 தலைமுறையோட பேர். இப்போ வந்து இப்போ கூட நான் வந்து ஒருத்தர் புதுசாக கல்யாணம் ஆனாலும் அவங்க பேர் எழுதிட்டு ஒரு சார்ட் போட்டுருவேன். அவங்களுடைய போட்டோ இப்போ இப்போ இருக்கிறவங்க போட்டோ போட்டு அந்த சார்ட் போட்டுருவேன். அந்த சார்ட் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஜெனட்டிக்லி இப்போ தாட் ப்ராசஸ் எல்லாம் சிமிலராக தான் இருக்கு. அவங்களோட எப்படி போர் மரபு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15வது தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சம்புவராயர்கிட்ட போருக்கு இதில் வந்து ஒரு காலப்படையில் இருந்திருக்காங்க. அது வந்து அந்த ரெஸ்ட் டைமில் வந்து கண்ணலோன்ற கிராமத்தில் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டு அவங்க குலதெய்வம்னக்கூடிய கல்யாத்தான்ற ஒரு சாமியை வச்சுருக்காங்க. வச்சிருந்ததுனால இவங்க வந்து அங்கே சென்னை போது என்னோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா போர் மரபா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பார்த்தா அப்படியே தான் இருக்கு. ஒருத்தருக்கும் அப்படிதான் இருக்கு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எப்படி இப்போ அவங்க வந்து ஒரு வாரியர் கிளானா இருக்க முடியும், வாரியர் கிளான் சொல்லக்கூடிய போர் மரபா இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களோட தொழில் வேறையா இருந்தாலுமே இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து போருங்க ஒரு நுட்பத்தை எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருக்காங்க. விநாயகர் சாமியை கும்பிடுறதுக்கு எனக்கு என்னோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ல இருக்கிற அந்த யானையை மிகப்பெரிய அளவுல யூஸ் பண்ணதுனால தான் இவங்க வந்து விநாயகர்ன்ற சாமி கும்பிடுறாங்க. அவங்க வந்து வெளியிலிருந்து எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்றாங்க விநாயகர்ன்ற சாமி. இருந்தாலுமே அந்த வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தமிழோட தாக்கம் தான் இருக்கு. அந்த மிடில் ஈஸ்ட் சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வந்து போரஸ்ன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் புருஷோத்தமன் யாருமே இந்த வரைக்கும் பதிவுல அவர் எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவர் பேர் புருஷோத்தமன் தமிழ் அரசர். அவர் வந்து அந்த சிந்து சமவெளி அந்த அந்த இது இந்தஸ் கொஞ்சம் இந்த பக்கமா ஆட்டிருந்த ஒரு கிங். அவர் பேர் புருஷோத்தமன். அவர் வந்து அவரும் வந்து அது எந்த பரம்பரையில போடுவார்னு எனக்கு டவுட் இருக்கு. அதனால அப்படியா